ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷுஷ் சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு இன்டோர் பிளான்ட் வெரைட்டியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதோட பேர் வந்து ஃபிலோடென்ட்ரானுங்க இது இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க இந்த இலங் இலைங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும் இந்த ஃபிலோடென்ட்ரானில் சிலது வந்து ஹேங்கிங் பிளான்ஸ் மாதிரி இருக்குங்க சிலது வந்து கிளைம்பர் இருக்குங்க இது வந்து நான் குச்சி வந்து இதுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்குறேங்க இது பாருங்கள் ஒரு ஃபைவ் ஃபீட்டுக்கு மேலே இது ஹைட்டு வளர்ந்துருக்கு இது இதை வந்து க்ரீக்கில் வந்து ஃபிலோன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷனுங்க அப்புறமா டென்ட்ரான்னா ட்ரீன்னு அர்த்தங்க இது இப்போ நம்ம இது வந்து ஒரு இதோட இலை வந்து ரொம்ப பாய்சனஸுங்க இது அதனால் உங்கள் வீட்டில் பெட்ஸ் இல்லைனா குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதுங்க கைக்கு படாத மாதிரி இந்த செடியை வந்து நீங்கள் தூரமாக வைங்க இது அவங்களுக்கு பசங்கள்லாம் அந்த செடியை க தொடுற மாதிரி விற்காதீங்க நீங்கள் இது இந்த செடியை வந்து நான் ஒரு சிமெண்ட் பாட்டில் தாங்க வச்சுருக்குறேன் நான் அது வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி வேறு ஒரு பாட்டுக்கு தாங்க நான் எடுத்து வைக்கணும் நான் இது அப்போது இதுக்கு வந்து சன்லைட் பார்க்கலாங்க இதுக்கு வந்து நீங்கள் மொட்டை மாடியில் அந்த மாதிரி இடத்துல நல்லா சூரிய வெளிச்சம் படுற மாதிரி இடத்துல வைக்காதீங்க இது ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த செடியோட லீவ்ஸ் வந்து பேர்ன் ஆகிடும் ஆனால் இதுக்கு வந்து நல்லா வெளிச்சம் இருக்குனாங்க அந்த மாதிரி இடமா பார்த்து வைங்க இது வந்து சில டைம் வந்து நீங்கள் சூரிய டைரெக்ட் சன்லைட் படுற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா அதோடய லீவ்ஸ் வந்து எல்லோவாக மாறிடுங்க அதே மாதிரி நீ உங்களுக்கு அதாவது ரொம்ப வெளிச்சம் இல்லைன்னா கூட இந்த செடி வந்து சரியாக வளராதுங்க இது வந்து குச்சி மாதிரி ஆகிட்டு இலைங்கள்லாம் இந்த மாதிரி அடர்த்தியாக வராது உங்களுக்கு அங்கே ஒரு இலை இங்கே ஒரு இலை மாதிரி ரொம்ப இந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்குங்க இதுக்கு நல்லா வெளிச்சம் இருந்து நல்லா ஃபர்டிலைசர் கொடுத்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றினாதாங்க இந்த மாதிரி நல்லா புஷ்ஷியாக ரொம்ப ஹெல்த்தியாக இந்த செடி வந்து வளரும் இது இதுக்கு வந்து தண்ணின்னு பார்த்தோம்னா நம்ம இதுக்கு வந்து நம்ம ஓவர் வாட்ரிங் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க இதுக்கு இந்த சாயில் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடணுங்க அப்போ நம்ம இப்போ இதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும் இந்த இலை மேலே டஸ்ட்டு படந்து இப்போ இதாக படைஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்பப்போ ஒரு துணி வச்சு கொஞ்சம் அதை தொடச்சி விட்டுடுங்க அப்போ இது நல்லா நல்லா அழகாக ஷைனிங்காக இருக்கும் இது இந்த இலைங்களாம் பார்க்குறதுக்கு இப்போ வந்து ஃபர்டிலைசருன்னு பார்த்தா நான் அந்த செடி வைக்கும் போதே இதுக்கு வந்து கொஞ்சமாக கம்போஸ்ட் கலந்து தாங்க வச்சிருக்கிறேன் நான் கோகோபீட் கம்போஸ்ட் அப்புறமா கார்டன் சாயில் கலந்து தான் வச்சுருக்குறேன் நான் இதுக்கு வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து எதுனா ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தாவே போதங்க நான் வந்து இதுக்கு வந்து அரிசி கழுவுன தண்ணி அப்புறமா பருப்பு கழுவுண தண்ணி தாங்க நான் ஊற்றிட்டு இருக்கிறேன் வேறு எந்த ஒரு இது வரைக்கும் நான் வேறு எந்த ஒரு ஃபர்டிலைசரும் இதுக்கு கொடுக்கலங்க நான் அப்போ அந்த செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக தாங்க எங்கள் வீட்டில் வந்து வளர்ந்துட்டு இருக்கு இது இதை வந்து சில இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப அனலாக இருக்குங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் வருவாட்டி வந்து நீங்கள் இந்த இலை மேலே வந்து தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்போ இந்த செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நான் சொல்கிறது வந்து நல்லா வெயில் ரொம்ப அதிகமாக வெயில் அனல் இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்னா சம்மர் டைமில் வந்து அந்த மாதிரி நீங்கள் இந்த இலைங்க மேலே நல்லா தண்ணிங்க வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இந்த செடி வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சுன்னா நீங்கள் அப்போ அதை வந்து ப்ரூன் பண்ணிவிடுங்க ப்ரூன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வேறு பாட்டுக்கு எடுத்து வைங்க அப்புறமா இதோடய லீவ்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுடுங்க இல்லைன்னா மஞ்சள் கலராக அந்த மாதிரி இலைங்க எதுனா பார்த்தீங்கன்னாவும் அதை வந்து அப்பப்போ கட் பண்ணி விட்டுடுங்க ஏன்னா இது சரியாக வளராத குச்சி மாதிரி இருந்துச்சுனாலையும் அதை வந்து நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுடுங்க நீங்கள் ட்ரிம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அப்போ உங்களுக்கு நிறைய இலைங்கள்லாம் வரோங்க வந்து இந்த மாதிரி புஷியாக இருக்கும் இது நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப அடர்த்தியாக இது வந்து நல்லா அழகாக இருக்குங்க இதில் வந்து பெட்ஸுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து சில டைம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரோங்க அது எப் போனால் நீங்கள் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் வராங்க அதனால தான் நீங்கள் இதுக்கு பார்த்து இதுக்கு தண்ணி ஊற்றுங்க இதுக்கு வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க அதே மாதிரி தான் இதுக்கு நல்லா ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருந்தால் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் வராதுங்க அதனால தான் நீங்கள் இதுக்கு நல்லா ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கிற பாட்டாக பார்த்து நீங்கள் இந்த செடியை வந்து வைக்கணுங்க இது சில டைம் வந்து இது ரொம்ப ஸ்லோவாக இது வந்து வளராங்க அப்போ நீங்கள் இதுக்கு போதுமான வெளிச்சம் இருக்காது அந்த நேரத்தில் நீங்கள் நல்லா ஒரு வெளிச்சப்படுற இடத்துல வச்சிங்கன்னா இந்த செடி வந்து மறுபடியும் நார்மல் இதுக்கு வந்து நல்லா ஹைட் ஆகி நிறைய இலைங்க வந்து வரோங்க இது அதனால் இதுக்கு கொஞ்சம் நல்லா வெளிச்சம் இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் விண்டோ பக்கத்தில் இன்டோரில் வைக்கும் போது நீங்கள் விண்டோ பக்கத்தில் நல்லா வெளிச்சப்படுற மாதிரி நீங்கள் இது வையுங்க இது வந்து நிறைய மீலி பக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் ப்ரைடர் மைட்ஸ்ன்னா அந்த மாதிரி நிறைய அதாவது பூச்சி தொல்லைங்களாம் வரங்க நீங்கள் எல்லா செடிங்களுக்கும் நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே எப்படி ப ஸ்ப்ரே பண்ணி விடுறீங்களா வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி தாங்க இந்த செடிக்கும் நீங்கள் அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாவே போதுங்க இதில் வந்து வேறு எதுவும் ப்ராப்ளம்க்கு வராது இதுக்கு வந்து இது வந்து சில இடத்துங்கள வந்து வாஸ்து செடியாக வளர்க்குறாங்க இது இதை வந்து நிறைய பேர் இதை வந்து இன்டோரில் வச்சு வ வளர்க்குறாங்க ஆனால் இது வந்து இன்டோரில் வைக்கலங்க நான் வந்து வராண்டாவில் வச்சுருக்குறேன் இது வந்து ஒரு குட் லக் பிளான்ட்ன்றாங்க நிறைய வீட்டில் வந்து இது எல்லாம் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் அந்த செடியை வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க இது இது பாருங்கள் இது புது இலைதாங்க இந்த மாதிரி தான் வந் வந்திருக்குது இது நான் இது வந்து ரொம்ப பெருசாக ஃபைவ் ஃபீட்டுக்கு மேலே வளர்ந்துருச்சுங்க அதனால இது வந்து பாருங்கள் வேருங்களே எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இது வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு நான் ஒரு வேறு பாட்டில் எடுத்து வைக்கணுங்க நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ